பழனியில் இருச்சக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட பழனி மற்றும் சேலத்தைச் சேர்ந்த 3 பேரை பழனி போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த 7 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில் கடந்த சில நாட்களாக இருசக்கர வாகனத்தை திருட்டு அதிக அளவில் நடந்து வருகிறது. இருசக்கர வாகன திருட்டு குறித்து பழனி நகர் காவல் நிலையத்திற்கு வந்த புகார்களின் அடிப்படையில் திருட்டு நடந்த பகுதிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்ததில் திருட்டு நடந்த பகுதிகளில் ஒரே நபரின் நடமாட்டம் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த நபரின் மீது சந்தேகம் அடைந்து போலீசார் அந்த நபர் குறித்து விசாரணை நடத்தியதில் சேலம் பகுதியைச் சேர்ந்த 26 வயதான சுரேஷ் என்பதும் இவர் பழனி அடிவாரம் குறும்பட்டியில் உள்ள மாமியார் வீட்டில் தங்கியிருப்பதும் தெரிய வந்தது. மேலும் தொடர்ந்து கண்காணித்ததில் சுரேஷ் இருசக்கர வாகனத்தை திருடுவது தெரிய வந்தது. இதனையடுத்து சுரேஷை கைது செய்ய போலீசார் நடத்திய விசாரணையில் பழனியில் இருசக்கர வாகனங்களை குட்டி சுரேஷ் திருடிய சேலத்தைச் சேர்ந்த வினோத்குமார் மற்றும் பிரகாஷ் ஆகிய இடைத்தரகர்கள் மூலம் வெளியூர்களில் விற்பனை செய்வதும் தெரிய வந்தது. தொடர்ந்து சுரேஷுடன் சேலம் சென்ற பழனி போலீசார் இடைத்தரகர்களை கைது செய்து அங்கிருந்து 7 இருசக்கர வாகனங்களையும் கைப்பற்றினர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர். வாகனங்களின் உரிமையாளர்களிடம் வாகனத்தை ஒப்படைக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர்.